டெக்னிக்கல் வியூவர் தமிழ்னா இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெக்லமா பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடுமே எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ட்ராங் வீடியோ வச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு ஸ்ட்ரெக்னி மாதிரி தரணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நாம எதிர்ப்பு பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள ஒரு வெப்கேம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஒரு கேமரா ஒரு சூப்பர் குவாண்டம் ஹைடெக் கேமரா. ஸோ இந்த கேமராவோட அன்பாக்சிங் என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் பின் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குவாண்டம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரோட பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் யூஎஸ்பி கேமரா இதோட மாடலையும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட நீங்கள் நாங்கள் ஃபேஸ்புக்கெலாம் இருக்கோம், நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கியூஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கேமரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள். ஸோ படிக்கணும்னா வீடியோ பாஸ் பண்ணி பண்ணிங்க. 1, 2, 3 ஓகே அவ்வளோ டைம். சிவபத்தில் வந்து இதோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட கியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் 58 டிகிரி அப்புறம் அப்புறம் ஸோ இதையும் படிக்க வந்துச்சிங்கன்னா ஒரு 3 செகண்ட் டைம் தரேன், பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 1, 2, 3 ஓகே. ஸோ இது பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கியூஆர் ஒரு பாக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நான் பிரித்து என்னென்ன பண்ண சொல்லலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்கேம் அப்புறம் இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்கேம் இப்போ வரும்னு கேட்டிங்கன்னா எங்க பிடிச்சி பார்த்தனால நான் திரும்ப சுட்டி வச்சுருக்கேன். சரி பிறகு இது இது ஒரு கவரில் போட்டு அந்த கவரில் சேஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இப்போ வந்து யூஎஸ்ஆர் மேனு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறது இல்லை பிளா பிளா கொடுத்துருக்காங்க. அதுபோல் இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இங்கே ரேர் ரீடிங்ஸ் போடுங்க, அன்ஹாப்பினா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வெப்கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இத்தனை தான் பாக்ஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப வெப்கேமுக்கே வேலை விடுவோம். வெப்கேம் பதிலாக வந்து ஒரு இங்கே அட்ஜஸ்டபிள் இருந்து அந்த லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் இருக்குது டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போல். அவங்க இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இந்த வெப்கேமுக்குள்ள லைட் ஆன் ஆஃப் போட்டுறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு வயர் வருதுக்கு அப்புறம் வந்து இங்கே பதிலாக வந்து இங்கே ட்ரை பண்ண மவுண்ட் பண்ணிங்க அதுக்கான ஸ்க்ரூ அதுக்கான போல்ட் கொடுத்துருக்காங்க. சரி வந்து வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இது வந்து சரி டிகிரி படிக்க நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம்னா மானிட்டர்லையோ டிவியில் மவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்து இப்படி திருப்பிக்கலாம். சரிங்க இப்படி திருப்பிக்கலாம். ஸோ வாங்க இந்த கேமரா எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே இது வைக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பற்றி நான் வந்து இந்த கேமரா வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த செரிடிங்ஸ் டிவி. ஸோ 2x 4 CP மாட்டி நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆன்லைன் டெஸ்க்காக. ஸோ கேமரா வந்து நான் ஒரு இடத்துல பேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு கேபிள் வரும் யூஎஸ்பி கேபிள். ஸோ அது தூக்கி அப்படியே சிபில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கனெக்ட் பண்ணோடனே ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்பீங்க இருந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 அல்லது விண்டோஸ் 8 இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த ஒரு கேமரா சாஃப்ட்வேரும் தேவைப்படாது. ஸோ ஏன்னா ஸ்டார்ட்லேயே அந்த கேமரா இருக்கும் வந்து நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டின வெப் கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ விண்டோஸ் 7 அதில் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துரும். ஸோ எப்படியா ஸோ இப்போ வந்து விண்டோஸ் 7 பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு சப்போர்ட்டும் தரல, அவுட்டோர் சப்போர்ட் போயிடுச்சு. ஸோ எல்லோரும் விண்டோஸ் 10 சேஞ்ச் ஆகிட்ருக்காங்க. ஸோ நீ மட்டும் ரெண்டு சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணேன் பட் வேறு லெவலில் ஹேங் ஆகிடுச்சு. 1 GBனால 1 GB ஆனால் ஹேங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பற்றி நான் வந்து நான் திரும்ப பேக் டு விண்டோஸ் 7 வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சிபியூவே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ வேணால் நம்மளோட ரூம் டூர் வீடியோ அதுக்கப்புறம் போஸ்ட்பான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்மளோட கேமரா எப்படி இருக்குது, எப்போ அந்த கேமராவோட குவாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க சொல்லி இந்த கேமரா பற்றி நான் ஒரு சாஃப்ட்வேர் சமைச்சிக்கு விண்டோஸ் 7னால. ஸோ இன்னும் நீங்கள் விண்டோஸ் 7 விண்டோஸ் சொல்லுங்க அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் சிபியூவே மாற்றணும் தான் பேஜ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு 500 ரூபா அந்த பட்ஜெட்டில் இருக்கிறீங்கன்னா குவாலிட்டி வந்து அவ்வளோக்கும் இருக்காது. உங்களுக்கு எத்தனை இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை வந்து ஸோ இதோட
நெசஸ் அப்படினா வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீ தான் ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் ஆன்லைன் டெஸ்க்கான யூஸ் பண்ணலாம் பட் ஆன்லைன் டெஸ்க்கான யூஸ் பண்ணலாம் ஓரளவு தான் தெரியுது குவாலிட்டி அதுக்கு அது அவங்களுக்கு இதை விட குவாலிட்டி வைக்காம பதில் வந்து குவாலிட்டி அவ்வளோக்கும் எதிர்பார்க்காதீங்க ஸோ இதை விட உங்களுக்கு குவாலிட்டி எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் ஒரு 1000 மேலே ஒரு 1300 என்னமோ ஜெப்ரானிக் செப்ரிஸ் ப்ரோ இருக்குது அது வேணால் ஓரளவு நல்லாயிருக்கும் ஸோ குவாலிட்டி ரொம்ப அதிகமாக வேணும்னா அது நீங்கள் ரெண்டாயிரம் வேணால் போகணும் இல்லை ஒரு 100,000 வேணும்னா வேணால் இது வேணால் சூஸ் பண்ணால் குவாலிட்டி பண்ணலாம் இவ்வளோதான் இருக்கும் ஸோ வீடியோ கடைசியில் நான் வந்து இதோட வீடியோ ஃபுட்டேஜெலாம் போடுறேன் ஸோ பார்த்து இது பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ ஸோ போங்க இந்த இது இதோட வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன் இது கேட்க கருப்படாத ஒரு சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுங்க ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அந்த கேமரா கலர் லைட் ஆன் ஆகும் ஸோ இப்போ வாங்க இதோட வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் ஸோ இந்த ஃபுட்டேஜை பாருங்கள் ஸோ இதோட மைக் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு நினைக்கிறேன் ஸோ கைஸ் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரோட அன்பாக்சிங் அது வந்து செட்டப் பண்ண சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இதோட குவாலிட்டி இந்த ஒரு வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ தான் வந்து 100,000 குவாலிட்டி தான் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அமேசானில் வந்து ஆஃபரில் வாங்கினேன் ஒரு 520 வாங்கினேன் ஸோ இப்போ ஆஃபர் இருக்கான் தெரில ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 800 சொல்லி எடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறது ஸோ உங்ககிட்ட ஒரு 1000 பட்ஜெட் இருக்குது ஒரு வெப் கேமரா வேணும்னா ஸோ இது இது இந்த கேமரா வாங்கலாம் இல்லை எனக்கு வந்து இதை விட குவாலிட்டியாக வேணும் ஒரு 1500 வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஜப்பானீஸ் ஜெப்கஸ் ப்ரோ இருக்குது ஸோ அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம டெக்னிக் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபல்ஸ் பஸ் பண்ணி சரி சரி பண்ணுவோங்க அப்புறம் தான் நம்ம போடும் எல்லா அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் தமிழில் பேசுவோம் தமிழை வளர்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்